யாருகிட்ட போய் சொல்றது, என்ன பேசுறது, அக்கௌண்டபிலிட்டி எங்க இருக்கு, குட் கவர்னன்ஸ் எங்க இருக்கு, நல்ல ஆட்சி எங்க இருக்கு, யாருகிட்ட போய் முறையிடுறது. எம்எல்ஏக்களே இன்னைக்கு மணல் கடத்தல் அதிபர்களாக, சாராயம் இருக்கக்கூடிய அதிபர்களாக, கட்ட பஞ்சாயத்து செல்லக்கூடிய அதிபர்களாக, போலீஸ் ஸ்டேஷனை கைக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய மனிதர்களாக மாறி இருக்கும் பொழுது மக்கள் யாருகிட்ட போய் முறையிட முடியும்? இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எல்லாமே துதிபாடக்கூடிய ஆட்சியாளர்களாக மாறி, ஒரு குடும்பத்திற்காக தொடர்ந்து துதிபாடி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அமைச்சர்கள் இருக்கும் பொழுது யாருகிட்ட போய் மக்கள் முறை சொல்வாங்க? எங்கே பார்த்தாலும் லஞ்சல், எங்கே பார்த்தாலும் ஊழல் என்று இருக்கும் பொழுது மக்கள் தங்களுடைய குறைகளை யார்கிட்ட போய் சொல்லுவாங்க? அதனால்தான் இந்த தேர்தலை பொறுத்தவரை இந்தியாவிற்கு ஒரே ஒரு பிரதம மந்திரி வேட்பாளர் மட்டும்தான் இருக்கின்றார், அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இதற்கு முன்பு இருந்திருக்கலாம், காம்பிடேட்டிவ்ல ஒருத்தர் வந்திருக்கலாம், நானும் வேட்பாளர், என் கட்சி சார்பா நானும் இறங்குறேன். ஆனா 10 ஆண்டுகளாக மோடி அவர்களை பார்த்த பிறகு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் மிக தெளிவாக தெரியும், நம்முடைய பாரத நாட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரதம மந்திரி வேட்பாளர் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதமர், 2024 மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டளை அமரக்கூடிய தகுதி படைத்தவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி. ஐயா, அந்த ஆட்சி கட்டளை அமர்வதற்கு ஒரு தகுதி வேண்டும். That chair is not an easy chair for everybody to sit. எல்லாரும் போய் உட்கார்றதுக்கான இருக்கை இல்லைங்கய்யா. யாகம், அர்ப்பணிப்பு, உழைப்பு, தவத்தினால் ஒரு வாழ்க்கை, மக்களுடைய முன்னேற்றத்திற்காக யார் உட்கார்கின்றார்களோ அவர்களுக்கான இருக்கை தான் அந்த பிரதம மந்திரியினுடைய நாற்காலி. இந்த அனைத்தையுமே 10 ஆண்டு காலமாக ஒரு நாளும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய வேலைகள், நடவடிக்கைகள், அவருடைய பேச்சுக்கள் நமக்கு திரும்ப திரும்ப உணர்த்தது, இந்த சேரல உட்காரக்கூடிய முழு தகுதி படைத்த ஒரு மனிதன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். ஒரு நாள் உணர்த்தார். ஐயா, நம்ம எல்லாரும் பார்க்கும், நம்ம தலைவர்கள் இங்க இருக்கிறாங்க. பிரதமர் அவர்கள் ஸ்ரீராமனுடைய பிராண பிரதிஷ்டை நிகழ்வை நடத்த வேண்டும் என்று ராமர் கோவிலுடைய ட்ரஸ்ட் அவங்க அந்த பணியை கொடுத்த பொழுது எப்படி செஞ்சாரு பாருங்க. 10ஆம் தேதி சொன்னாங்க, ஒரு வாய்ஸ் மெசேஜ் நமக்கெல்லாம் கொடுத்தாங்க. நான் இப்பொழுது ரொம்ப பரவச நிலையில் இருக்கேன், இதுபோல் என் வாழ்க்கையில் ஒரு நிலையை நான் அடைந்ததே கிடையாது, ராமபிரானுடைய பிராண பிரதிஷ்டை நிகழ்வை நான் பங்கேற்க இருக்கின்றேன், உங்களுடைய ஆசைகள்லாம் எனக்கு வேண்டும், அதே நேரத்தில் 11 நாட்களுக்கு நான் ஒரு அனுஸ்தானம் இருக்க நினைக்கின்றேன் அப்படின்னா, அதன் பிறகு நாசிக்கிலிருந்து ஆரம்பித்து ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, தொடர்ச்சியாக நம்முடைய மாநிலம் அந்த 11 நாள் விரதம் எப்படி இருந்தார் நம்ம பார்த்தோமே. ஒரு மனிதன் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு தன்னை தயார் செய்து கொண்டு அந்த பொறுப்பை நிறைவேற்ற செல்கின்றார். 11 நாட்கள் விரதம் இருக்கின்றான். காலையில் இளநீர் தண்ணி, சாயந்தரத்தில் இளநீர் தண்ணி குடிக்கிறாங்க. ஸ்ரீராம பெருமான் இங்கே எல்லாம் தமிழ் மண்ணிலே தன்னுடைய பாதத்தை வைத்தார்களோ அந்த இடத்துக்கெல்லாம் போறாங்க. தனுஷ்கோடி போய் மனமுருகி நிற்கிறார், ராமர் பாலத்தை நோக்கி மனமுருகி நிற்கிறார். கோதண்ட ராமர் கோவிலுக்கு போறாங்க, ஸ்ரீ ராமநாத சுவாமி கோவிலுக்கு போறாங்க, ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போறாங்க. 13ஆம் நூற்றாண்டிலே எந்த மண்டபத்திலே கம்பன் அமர்ந்து கம்பராமாயணத்தை உலகத்திற்கு அளித்தானோ அதே மண்டபத்தில் அமர்ந்து கம்பராமாயணத்தை கேட்கிறாங்க. இப்படி இந்தியாவை ஒருங்கிணைத்து நாம் அனைவரும் ஒருவர் என்று சொல்லக்கூடிய தலைவருக்காக இந்தியா இத்தனை காலமாக காத்திருந்தோம், அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு நாளும் காட்டுறாங்க. அதை தாண்டி இந்த ஜனநாயகத்தில் லஞ்சம் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு என்பதை நம்முடைய ஆட்சி 9 ஆண்டுகளாக நாம் நிரூபித்திருக்கின்றோம். நேர்மையான ஒரு ஆட்சி இந்தியாவிலே நடத்தினால் மக்கள் நமக்கு மரியாதை அளிப்பார்கள், மக்கள் தொடர்ந்து வாக்களிப்பார்கள், மக்கள் லாங் டேர்ம் இன்ட்ரெஸ்ட் பார்ப்பாங்க, ஷார்ட் டேர்ம் இன்ட்ரெஸ்ட் பார்க்க மாட்டாங்க, கவர்ச்சிகரமான தேர்தல் அறிவிப்பை பார்க்க மாட்டாங்க, நாடு முன்னேற்ற பாதையில் செல்லுகின்றதா என்பதை பார்ப்பார்கள் என்பதை பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய ஒரு தேர்தலும் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம். அது மாநில தேர்தலாக இருக்கட்டும், அது மத்திய தேர்தலாக இருக்கட்டும். அதனால தாங்க ஐயா, இந்த தேர்தல் அலுவலகம் திறக்கிற அன்னைக்கு நாம் உறுதியாக சொல்ல முடியும், தமிழகத்தில் ஒரு பெரிய அரசியல் புரட்சிக்கு நாம் தயாராக கொண்டிருக்கின்றோம். ஆனால் சோறு ஆக்க பொறுத்தவங்க சோறு ஆற பொறுக்கும், ரொம்ப முக்கியம். இத்தனை காலமாக உழைச்சாச்சு, கொண்டு வந்தாச்சு, இன்னும் நமக்கு 50 நாட்கள் பாக்கி இருக்கு, தேர்தல் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் வர்றக்கு 50-60 நாட்கள் இருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் நாம் எவ்வளவு உழைப்பு போட்டிருக்கோம், எவ்வளவு வேலை செய்திருக்கின்றோமோ அதை இரட்டிப்பு செய்ய வேண்டிய நேரம் அடுத்த 60-65 நாட்கள் இரட்டிப்பு செய்ய. இந்த கட்சி உங்கள்கிட்ட ஒன்னே ஒன்று மட்டும்தான் கேட்கும், எத்தனையோ தலைவர்கள் தன்னுடைய உயிரை கொடுத்து இந்த கட்சியை வளர்த்திட்டாங்க.
எத்தனையோ தலைவர்கள் உயிரை கொடுத்து இந்த கட்சி இந்த அளவுக்கு வருதுன்னா அவருடைய முகம் இங்கே இல்லை. யாத்திரையில போகும்பொழுது சில இடத்துல அவங்களை பார்க்க முடியும். வீல் சேர்ல வருவாங்க, யாருமே இருக்க மாட்டான். ஜனசங்கம் 1981 பாரதிய ஜனதா கட்சி, அந்த ஊர்ல அவர் நகர தலைவராக இருந்திருப்பார், அது சில இடத்துல மாவட்ட தலைவராக இருந்திருப்பார். அந்த குடும்பம் குழந்தைங்கள்லாம் ஆஸ்திரேலியா, நார்வே, ஸ்வீடன் அந்த மாதிரி வேற வேற நாட்டில் இருக்காங்க. இந்த யாத்திரை அந்த ஊருக்கு வரும்பொழுது குழந்தைகள் எல்லாம் வெளிநாட்டிலிருந்து வந்து அவங்க அப்பா அந்த வீல் சேர்ல கொண்டு வந்து இந்த யாத்திரை வர்ற வழியில் நிறுத்தி அவருடைய ஆசீர்வாதம் பாரதிய ஜனதா கட்சி கொடுக்க வேண்டும் என்று தமிழகத்தில் எத்தனையோ இடத்துல இந்த காட்சிகளை நாம் பார்த்திருக்கின்றோம். காரணம், எத்தனையோ ஆத்மாக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கின்றான். இந்த கட்சி நம்மளுடைய சமகாலத்தில் தமிழகத்திலே மாற்று சக்தியாக, மக்களுடைய மனதை வென்ற கட்சியாக, குறிப்பாக லஞ்சம், குடும்பாட்சி, அடாவடித்தனம், ஜாதி அரசியலுக்கு எதிராக ஒரு பெரிய யுத்தத்தை நடத்தக்கூடிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி வர வேண்டும் என்று வேள்வி இருந்திருக்கின்றார்கள். அவர்கள் வேள்வியினுடைய விளைவு இன்னைக்கு நாம் நின்று கொண்டோம், வெற்றியினுடைய விளிம்பில் நின்று கொண்டிருக்கின்றோம். அதனால் என்னுடைய அன்பான வேண்டுகோள், உங்கள் அனைவருக்கும் மாநில தலைவராக அடுத்த 75 நாட்கள் இன்னைக்கு என்ன நீங்க உழைக்கிறீங்களோ, உங்களுக்கு என்ன வேலையாக இருந்தாலும் கூட தயவு செஞ்சு ஒத்தி வச்சிருக்க. நம்முடைய வெற்றி, நம்முடைய வெற்றி, நம்முடைய வெற்றி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய வெற்றி, 400 MPக்களை தாண்டி பாரத பிரதமர் அவர்களை செங்கோட்டையிலே மறுபடியும் அமர்த்துகின்ற வேலை நம்முடைய வேலை. 75 நாட்கள் உங்களுடைய உழைப்பை நீங்கள் இரட்டிப்பு செய்ய வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்கள்கிட்ட வைக்கிறேன். ராமனுடைய பிராண பிரதிஷ்டைக்கு 11 நாட்கள் சங்கல்பம் இருந்து விரதம் இருந்தார்களோ, உங்களுடைய சங்கல்பம் பாரதிய ஜனதா கட்சிக்கு அடுத்த 75 நாட்கள் உங்களுடைய நேரத்தை இரட்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை உங்க முன்னாடி நான் வைக்கிறேன். ஐயா, நான் 8 மணி நேரம் வேலை பார்க்கறேன், 15 மணி நேரம் வேலை பார்க்கறேன், கொஞ்சம் பிசினஸ் இருக்கு தள்ளி வைப்போம், குடும்பத்தில் கொஞ்சம் விசேஷம் வச்சிருக்கோம் முடிஞ்சா தள்ளி வைக்க பார்ப்போம், நான் ஊருக்கெல்லாம் போலான்னு இருக்கேன், டூர் போலான்னு இருக்கேன், தள்ளி வைப்போம், இல்ல நான் இந்த மாதிரி யோசிச்சிருக்கேன், தள்ளி வைப்பங்க. அடுத்த 75 நாட்கள் நமக்கு எதுவும் பெரியது கிடையாது. நமக்கு பெரியது தமிழக மக்களுடைய மனதை வெல்வது, தமிழக மக்களை பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் கொண்டு வருவது, தமிழக மக்களை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு அவர்களை நரேந்திர மோடி அவர்களின் பக்கம் நிறுத்துவது. இந்த வேலையை நீங்க செய்ய வேண்டும். பெரியது சின்னது, நான் பெரிய ஆளு சின்னாளு, நான் சின்ன பொறுப்புல இருக்கேன், பெரிய பொறுப்புல இருக்கேன், இந்த கட்சியில் எனக்கு பொறுப்பே போடல, நான் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கேன், எதுவும் முக்கியம் இல்லைங்க, எதுவும் முக்கியம். அடுத்த 75 நாட்கள் எதுவும் முக்கியம் இல்லை. நான் மேடையின் மீது உட்கார்ந்துருக்கேன், நான் மேடையின் கீழே உட்கார்ந்துருக்கேன், மேடையின் கீழே நான் முதல் இருக்கையில் உட்கார்ந்துருக்கேன், நான் கடைசி இருக்கையில் உட்கார்ந்துருக்கேன், நீங்க பேசுறது கூட தெரியல, இங்கே ஓரத்தில் உட்கார்ந்துருக்கேன், நமக்கு பெரியது கிடையாதுங்க. அடுத்த 75 நாட்கள் நாம் எங்கே இருந்தால், நம்ம தொண்டர்கள் டிவியில் பார்ப்பாங்க, கிளையில் இருந்தால், மாவட்டத்தினுடைய தலைநகரத்தில் இருந்தால், ஒரு குக்கிராமத்தில் இருந்தால், ஒரு மலையிலே வசித்தாலும், எங்கே நாம் இருந்தாலும், நம்முடைய அன்பு தொண்டர்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் சார்பாக எங்களுடைய வேண்டுகோள், மறுபடியும் இந்த காலம் தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்காது. இந்த காலம் கனிந்து வந்திருக்கிறது. எப்படி ஒரு வாழைப்பழம் பழுத்து அந்த நேரத்துக்கு சரியாக வரணுமோ, இந்த காலத்தை இறைவன் கனிந்து நமக்கு கொடுத்திருக்கின்றான். திராவிட முன்னேற்ற கழகத்தை போல மோசமான ஆட்சி, இந்தியா முழுவதும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய நல்லாட்சி, அவருடைய புகழ், தமிழகத்தில் எல்லா அரசியல் கட்சியும் பிரிவினை பேசுற கட்சி, வேறு வேறு விஷயங்கள் பேசக்கூடிய கட்சி, இந்த காலம் நமக்கு கனிந்து வந்திருக்கிறது. 2024 தேர்தலில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய காலம், திரும்ப இதே போல ஒரு சூழல் நமக்கு உருவாகுமான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிந்து உருவாவதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால் வேலையை இரட்டிப்பு செய்வோம், நேரத்தை இரட்டிப்பு செய்வோம், மாற்றத்திற்காக நிற்போம். யார் வேட்பாளராக எங்கு நின்றாலும் அவர்களை வெற்றி பெறச் செய்வோம். நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களை, வேட்பாளர்களை வெற்றி பெறச் செய்வோம். எல்லோரும் நம்முடைய வேட்பாளராக பார்ப்போம். இன்னைக்கு நம்முடைய மாநிலத்தினுடைய தேர்தல் குழு, அதை அறிவிக்க வேண்டிய நேரம். மாநிலத்திற்கான தேர்தல் குழு, அது உங்களுக்கு தெரியும், அது ஒரு பெரிய பொறுப்பு. இது கிட்டத்தட்ட அடுத்த 75 நாட்கள் முழு நேர பொறுப்பு, முழு நேர பொறுப்பு. 75 நாட்களும் இந்த தேர்தல் குழுவில் இருக்கிறவங்க வந்து முழு நேரமாக பணி செய்ய வேண்டும். இந்த தேர்தல் குழு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டிபார்ட்மெண்ட்ஸே வந்து ஒரு 39
லைன் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குதுங்க, 39 அமைப்புகள் இருக்கு. அது எல்லாம் நம்முடைய வெப்சைட்ல. தேர்தல் பணிக்குழுக்கு 39 துணை அமைப்புகள் இருக்கிறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு வெப்சைட்ல போட்டுறோம். அண்ட் அந்த ஓவரால் தேர்தல் பணிக்குழு இந்த 39 டிபார்ட்மெண்ட்டையும் மேனேஜ் பண்ணக்கூடிய, அவர்கள் அனைவரையும் வழி நடத்தக்கூடிய ஓவரால் இந்த எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் கமிட்டி தேர்தல் பணிக்குழு, அந்த 4 நபர்களை மட்டும் இந்த 39 குழுக்கள் சார்பாக இந்த மேடையிலே அறிமுகப்படுத்த விரும்புகின்றேன். ஐயா அரவிந்த் மேனன் அவர்களுடைய அனுமதியோடு, ஐயா பொங்கலட்டி சுதாகர் ரெட்டிஜி அவர்கள் அனுமதியோடு, நம்முடைய தமிழகத்தினுடைய தேர்தல் பணிக்குழு 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கான எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் கமிட்டி நம்முடைய கன்வீனராக அதாவது ஒருங்கிணைக்கக்கூடியவராக மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள் நம்முடைய 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒருங்கிணைப்பாளராக நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் இருக்கக்கூடிய அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள் இருப்பார்கள். கோ கன்வீனர் இணை ஒருங்கிணைப்பாளராக 3 பணியாற்றுவாங்க. நம்முடைய மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அண்ணன் கே.எஸ். நரேந்திரன் அவர்கள் பணியாற்றுவார்கள் ஒரு கோ கன்வீனராக. இன்னொரு இணை ஒருங்கிணைப்பாளராக நாராயணன் திருப்பதி அவர்கள் பங்காற்றுவார்கள் அவரும் முழு நேரமாக பணி செய்ய வேண்டியிருக்கும். இன்னும் ஒரு இணை ஒருங்கிணைப்பாளராக அண்ணன் நாச்சியப்பன் அவர்கள் பங்காற்றுவார்கள் அவர்களும் முழு நேரமாக பணி செய்ய வேண்டியிருக்கும். இந்த தேர்தல் பணிக்குழுவில் குறிப்பாக நம்முடைய சகோதரிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றோம். தேர்தல் பணிக்குழுவினுடைய ஒரு கோ கன்வீனராக ஒரு சகோதரி அறிவிக்கிறோம். மிச்ச எல்லா இடத்திலும் கூட நம்முடைய சகோதரிகள் அதிகமாக இருக்கின்றார்கள். ஏன்னா இன்னைக்கு பெண்களுடைய வாக்கு பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வந்திருக்கு. இன்னைக்கு நல்ல நாள் என்கின்ற காரணத்தினால் இங்கு அறிவிக்கிறோம். இன்னும் ஒரு இணை பொறுப்பாளரை அறிவித்துவிட்டு இந்த 39 லைன் டிபார்ட்மெண்ட் என்ன இருக்குதோங்க எல்லாமே வெப்சைட்ல போட்டுறோம். அந்த பொறுப்பு யாருக்கெல்லாம் இருக்கிறதோ நீங்கள் இதை எடுத்து சிறப்பாக செயலாற்ற வேண்டும் என்று சொல்லி, அதே நேரத்தில் எலெக்ஷன் ஆஃபீஸ் இந்த எலெக்ஷன் ஆஃபீஸ் மேனேஜ் பண்ணக்கூடியவங்க இதனுடைய இணை பொறுப்பாளர்கள் 2 நம்மளோடு இருக்கின்றார்கள். இணை பொறுப்பாளர்கள் இருவரும் சகோதரிகள், முழு நேரமாக இருந்து இந்த எலெக்ஷன் ஆபீஸ் மேனேஜ் பண்ணுவாங்க. சகோதரி மாலா செல்வகுமார் அவர்கள் இங்க இருக்கிறாங்களான்னு தெரியல, அவர்கள் இதை மேனேஜ் பண்ணுவாங்க. சகோதரி காயத்ரி சீனிவாஸ் அவர்கள் இருக்கின்றார்கள், இவங்கெல்லாம் இந்த எலெக்ஷன் ஆபீஸ் மேனேஜ் பண்ணுவாங்க. மிச்ச எல்லா பொறுப்புகளுக்கும் கூட நம்முடைய அமைப்பு பொதுச்செயலாளர் திரு கே.எஸ். விநாயகம்ஜி அவர்கள் வெப்சைட்ல போட்டுருவாங்க, உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க. யாருடைய பெயரையெல்லாம் சொல்லியிருக்கின்றோமோ உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள், யாரெல்லாம் இந்த தேர்தல் பணிக்குழு இருக்கிறீங்களோ உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள். நம்முடைய மூத்த தலைவர்கள் நம்மை வழிகாட்டுவார்கள். மேடையில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் எல்லோரும் பிரச்சாரத்தில் இருப்பாங்க, தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணத்தில் இருப்பாங்க. ஆனால் எல்லோரும் எல்லா நேரத்திலும் கூட நமக்கு தொடர்ந்து வழிகாட்டி கொண்டிருப்பார்கள். அதனால் இங்கிருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து